இது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஜிமெயில் யூஸ் பண்ண போகிறீங்க, ஸோ நீங்கள் வந்து ஜிமெயிலுக்கு வந்து ஒரு புது யூசராக இருக்கீங்க. கூகுள் உங்களை என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்டு ஜிமெயிலுக்குன்னு க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு க்ரெடென்ஷியல் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட்டுன்னு பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் ஜிமெயிலுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஜிமெயில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சரி ஓகே, போர் அடிக்குதுன்னு யூடியூப் பக்கம் போகலான்ட்டு youtube.com போகிறீங்க. அங்கே வந்து உங்களை சைன்இன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சைன்இன் பட்டன் கிளிக் பண்ண உடனே அது ஒரு பேஜுக்கு கொண்டு போகும். இந்த பேஜில் அவங்க என்ன கேட்பாங்க அவங்க கேட்டனா, ஏற்கனவே ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் அதை வச்சு சைன்இன் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு அக்கௌண்ட்டை புதுசாக க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற பேஜ் கொண்டு போகும். இந்த பேஜ் இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த பேஜ் வந்து நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுற போது ஷோ பண்ண அதே பேஜ் தான், யூடியூப்புக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணும்போதும் அதே பேஜ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஏன் இது மாதிரி நடக்குது? இங்கே வந்து கூகுள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யூடியூப், ஜிமெயில், அவங்களுடைய வேறு ப்ராடக்ட்ஸு, கூகுள் ட்ரைவ், ஸோ இது மாதிரி அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரே ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள், அந்த அக்கௌண்ட்டை வச்சு எல்லா ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுங்கள், அதாவது ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் அவங்க எல்லா ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது ஏன் அவங்க பண்ணணும், இந்த டெக்னாலஜி அவங்க எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க, இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு கோட்பினெக்ஸ். ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃப்ரீ கோர்சஸ் வந்து எங்களோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம், codebinex.com. இதை தவிர்த்து கோர்ஸ் பண்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம், 7 கோர்சஸ் இன் சிங்கிள் பண்டில். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வாங்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா, லைஃப் டைம் ஆக்சஸ், ஒன் டைம் பேமெண்ட் அண்ட் நோ அட்வர்டைஸ்மெண்ட். இது என்ன டெக்னாலஜி மூலிமா அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, SSO ஆத்தென்டிகேஷன், சிங்கிள் சைன் ஆன் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி எதுக்கு கூகுள் யூஸ் பண்ணோம், இது யூஸ் பண்ணலைன்னா என்ன ட்ராபேக்ஸ் வரும், இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் ரெண்டு ஃபேக்ட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் SSO ஆத்தென்டிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னா, யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போது நான் இங்கே வந்து கூகுள் ப்ராடக்ட்ஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே கூகுள் ப்ராடக்ட்ஸ் தாங்க, ஜிமெயில், யூடியூப், க்ரோமு, இது எல்லாமே கூகுளோட ப்ராடக்ட்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஜிமெயில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ ஜிமெயிலுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, இது எதுவுமே SSO ஆத்தென்டிகேஷன் இல்லாததுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஜிமெயிலுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க, அதேமாதிரி யூடியூப் பக்கம் போகிறீங்க, யூடியூப்க்கும் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க, அங்கே க்ரியேட் பண்ணும்போது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி மேப்ஸு, கூகுள் ப்ளே ஸ்டோரு, ஸோ கூகுள் ட்ரைவ், இது மாதிரி கூகுள் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு யூசர் நேம் ஒரு ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டே வரீங்க. மேக்ஸிமம் ஒரு 10 ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து கூகுளோட ப்ராடக்ட்ஸு. நீங்கள் இதில் என்ன ட்ராபேக் வரும் அப்படின்னா, நீங்கள் ஜிமெயிலுன்றது அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவீங்க, ஸோ அதனால் அதோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. இதுவே நீங்கள் மேப்ஸு இல்லை கூகுள் ப்ளே ஸ்டோரு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுவீங்க, ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக அதோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மறக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சடன் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னா, அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கூகுளுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அவங்க வந்து சரியாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹெசிடேட் பண்ணுவீங்க, எதுக்கடா அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வேறு எதனா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதே தவிர்ப்பீங்க. இதனால் கூகுளுக்கு வந்து ஒரு யூசர் லாஸ் ஆகுது, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு யூசர் வந்து லாஸ் பண்ணுறாங்க. ஸோ கூகுள் வந்து கரெக்டாக இதை யோசித்தாங்க, எதுக்காக நம்ம வந்து ஒரு யூசரை தேவையில்லாமல் ஏற்கணும், இதை இது பண்ணுறது சரி கட்டுறதுக்கு, இதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி கொண்டு வரலாமே அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இது யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது ஒரு ட்ராபேக்கு. இது என்னென்னா, இது 10 ப்ராடக்ட்டுமே கூகுளோட ப்ராடக்ட் தான், எதுக்காக யூசரை வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு தனித்தனியாக வந்து அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிட்டுருக்கணும். ஸோ ஒரே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வச்சுக்கிட்டு எல்லா ப்ராடக்ட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாமே, இந்த எல்லா ப்ராடக்ட்டும் நம்மளுடைய ப்ராடக்ட் தானே, கூகுள் நம்மளுடைய கம்பெனியோட ப்ராடக்ட் தானே அப்படின்ட்டு இதை எப்படி கொண்டு வரலாம், இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஸோ இது யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்கிறேன். ஸோ ஓகே, இது வந்து அப்படியே கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் இன்னொரு ட்ராபேக் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் வந்து நீங்கள் ஒரு யூசர், நீங்கள் வந்து ஒரு கூகுளோட 10 ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தனித்தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் தனித்தனியாக க்ரியேட் பண்ணும்போது யோசிச்சு பாருங்கள், கம்பெனிக்கு வந்து பெரிய லாஸ் இது. ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு யூசர் தான் அவங்க வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸு, அதாவது கூகுளோட ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஒரு யூசருக்கே
10 ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ 10 யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இங்கே நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னா, ஒரே ஒரு யூசருக்கு 10 மெமரியை வந்து அவங்க லாஸ் பண்ணுற மாதிரி, ஓகேங்களா? ஸோ இது வந்து கூகுள் யோசிச்சாங்க, எதுக்காக ஒரு யூசருக்கு இவ்வளோ மெமரி நம்ம வேஸ்ட் பண்ணோம். ஸோ இது ஒரு யூசர் ரெண்டு யூசர்னால் பரவாயில்ல, இப்போ மில்லியன் கனெக்ஷன் யூசர்லாம் போயிடுச்சுன்னா எவ்வளோ மெமரி வேஸ்ட் பண்ணுற மாதிரி நினச்சி பாருங்கள். ஸோ இதில் வந்து எதனா ஒரு பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க, அதை ஃபர்கெட் பண்ணிவிட்டு திருப்பி கூகுளுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறீங்கனாலும் அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பாஸ்வேர்டை மெயின்டைன் பண்ணி யூசர் நேம் ஒரு ப்ராடக்ட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்காக என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரே ஒரு அக்கௌண்ட்டை வந்து யூஸராக க்ரியேட் பண்ண சொல்லணும். ஸோ அந்த ஒரு அக்கௌண்ட்டை வச்சு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு வச்சாங்க, இதுக்கு கண்டுபிடிச்சது தான் பார்த்தீங்கன்னா SSO ஆத்தன்டிகேஷன், சிங்கிள் சைன் ஆன் ஆத்தன்டிகேஷன். ஆக்சுவலி இது வந்து கூகுள் கண்டுபிடிக்கல, நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஓகேங்களா? இது ரியல் டைமில் இப்போ கூகுள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். இப்போது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் இன்ஸ்டாகிராமில் க்ரியேட் பண்ணும்போது ஃபேஸ்புக்கில் இருந்ததுன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல பெரிய பெரிய ப்ராடக்ட் பேட் கம்பெனிலாம் வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தது அப்படின்னாலே அவங்கள வந்து SSO ஆத்தன்டிகேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லி யூசரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, ஃபைன். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் வந்து ஜிமெயில் யூஸ் பண்ணும்போது இல்லை யூடியூப்பில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், இது என்ன டெக்னாலஜி மூலிமா வந்து ஒர்க் ஆகிட்டுருக்குன்னா SSO ஆத்தன்டிகேஷன். இதை தவிர்த்து நிறைய அட்வான்டேஜ் வந்து SSO ஆத்தன்டிகேஷனில் இருக்குதுங்க. 2-factor ஆத்தன்டிகேஷன், அப்புறம் பாஸ்வேர்டு ரிஸ்கி ஃபேக்டர்ஸ் வந்து குறைக்கிறது, இது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸை வந்து SSO ஆத்தன்டிகேஷன் மூலிமா அச்சீவ் பண்ணலாம். இதெல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் SSO ஆத்தன்டிகேஷன் போனீங்கனால நிறைய டேட்டாஸ் வந்து கிடைக்கும், ஃபைன். இங்கே வந்து நான் ரெண்டு பிக்சர் வச்சுருக்கேன், இந்த ரெண்டு பிக்சர் வச்சு இன்னும் கிளியராக வந்து SSO ஆத்தன்டிகேஷன் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து SSO ஆத்தன்டிகேஷன் வராதுக்கு முன்னாடி, இது SSO ஆத்தன்டிகேஷன் வந்ததுக்கப்புறம், ஃபைன். இப்போது இங்கே சர்வருன்றதெல்லாம் ஒரு ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். இங்கே 4 சர்வர் இருக்குது, அப்போ 4 அப்ளிகேஷன் இதெல்லாம், ஓகேங்களா? ஒரே ஒரு யூசர் தான் இருக்கார், இந்த 4 அப்ளிகேஷனே அவர் யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு தேவை, அதை வச்சு அவர் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி செகண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு தேவை, அதுக்கும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு செகண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாரு. சேம் வைஸ் 3rd அப்ளிகேஷன், 4th அப்ளிகேஷன். இங்கே ஒரு யூசர் தான், ஆனால் 4 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு 4 பாஸ்வேர்டை வந்து அவர் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இது SSO ஆத்தன்டிகேஷன் வராதுக்கு முன்னாடி. SSO ஆத்தன்டிகேஷன் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், சேம் யூசர் சேம் 4 அப்ளிகேஷன் தான், ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு அவர் 4 அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாரு, ஃபைன். ஸோ இங்கே பாருங்கள், கஸ்டமர் வந்து எவ்வளோ ஈஸி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அவர் வந்து இதுக்கப்புறம் அந்த 4 அப்ளிகேஷனும் ஃப்ரீக்குவெண்ட்டாக யூஸ் பண்ணுவார், எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த 4 அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணுறதே தவிர்க்க மாட்டார், ஃபைன். இதுதான் SSO ஆத்தன்டிகேஷனை பெரிய பெனிஃபிட்ஸ். SSO ஆத்தன்டிகேஷனை நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஏன் சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் கம்பெனியில் 4 ப்ராடக்ட், அதாவது 4 ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 4 ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்ணுறீங்க. ஸோ கஸ்டமர் வந்து உங்கள் 4 ப்ராடக்ட்டுமே வாங்கிட்டாரு, அவர் யூஸ் பண்ண போகிறாரு, ஓகே. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமரை இன்னுமே ஒரு ஈஸி கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வரதுக்காக நீங்கள் SSO சர்வீஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் 4 ப்ராடக்ட்லையும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இது மாதிரி SSO ஆத்தன்டிகேஷன் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிக்கிட்ட அந்த சர்வீஸை வாங்கி உங்கள் ஆப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா SSO சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற ஜெயின் கம்பெனிஸு, ஒன் லாகின், ஓஆத்தோ, ஓப்பன் ஐடி, ஸோ மைக்ரோசாஃப்ட் ஷூர், இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து SSO ஆத்தன்டிகேஷன் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபைன். ஸோ இது மூலிமா உங்கள் ப்ராடக்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லலாம், இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆப்புக்கும் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண தேவையில்லை, இங்கே எங்ககிட்ட SSO ஆத்தன்டிகேஷன் இருக்குது. ஸோ அது மூலிமா ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிட்டு அந்த 4 ஆப்புமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து உங்கள் கஸ்டமரை வந்து இன்னுமே வந்து குஷி பண்ணும், ஓகேங்களா? ஓகே, ஸோ செமையாக பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நாங்கள் இன்னுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வாங்குவோம் அப்படின்ட்டு உங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் அதிகப்படுத்தும், உங்களுடைய கம்பெனியோட ரெப்புடேஷனும் அதிகமாகும், ஃபைன். ஸோ இதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு SSO ஆத்தன்டிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து அப்கமிங்கில் பயங்கரமாக பூம் ஆகிட்டு வர ஒரு டெக்னாலஜி. நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ இதை அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதனால தான் கூகுளை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்தேன், ஃபைன். கூகுள் தவிர்த்து நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்த வாட்டி நீங்கள் இது மாதிரி இந்த டெக்னாலஜி வந்து எங்கேயாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கவனம், கோட்மினக் சேனல் நேம் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வரணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தேங்க்யூ அண்ட் குட் பை ஃப்ரம் கோட் பி நெக்ஸ்ட் டீம். ஐ லவ் யூ ஆல்.